காலா படம் வந்து இப்போ அவசியமா அவசியம் கண்டிப்பாக அவசியம். ரஜினி வந்து யங்ஸ்டர்ஸு அண்ட் பெரியவங்க எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை நட்சத்திரம். கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக சூப்பர் ஹிட் ஆகும். அடுத்த சிஎம் வந்து அவர் தான். அவர் தான் சரி, அவர் வந்து சமூக விரோதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. தூத்துக்குடி ப்ராப்ளம் அது சரியாக தவறா? உண்மைதான், உண்மைதான், அவர் சொன்னது உண்மைதான். நாம் இப்போ நம்மளாம் இப்போ பேச முடியாது, அவருக்கு பேசக்கூடிய இடத்துல இருக்கார். அவர் சொன்னது உண்மைதான், நிறைய பொதுமக்கள் வந்து நல்ல காஸ்காக பண்ணாங்க, பின்னாடியே இவங்க அரசியல் பண்ணுறதுக்காக நாலு பேரை உள்ளே விட்டு கலாட்டாக பண்ணுறாங்க. அது எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் டிவி பார்க்குறோம், இது பண்ணுறோம், ஈவன் அன்எஜுகேட்டடாக இருந்தால் கூட இது புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அவர் வந்து நியாயமானவரில் ஆன்மீகம், தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆன்மீகம் தாங்க ஜெயிக்கும். ரஜினி வந்து ரஜினி நியூட்ரல் பர்சன். காலா படம் கண்டிப்பாக வேணும். அது வந்து என்டர்டெயின்மெண்ட் பாட்டு, அதுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் கிடையாது. அது வந்து சின்ன பிள்ளைங்களும் போகும், வயசானவங்களும் போகும், எல்லாருமே போவோம். வீட்டில் இருக்க லேடிஸ்லாம் போய் ஜாலியாக என்ஜாய். ரஜினினா ஒரு மாஸ், அவ்வளோதான். எப்பயுமே வந்து வேணும், எப்பவுமே வேணும். இல்லை ரஜினி ரசிகைன்றதை கூட இல்லை, என்டர்டெயின்மெண்ட் பார்ட் வேணும் இல்லையா? அதனால ரஜினி வந்து என்டர்டெயினாக இருக்கும், அதனால நாங்கள் போவோம். தமிழக அரசியல் வந்து அவர் கால் ஒன்று வரா, கண்டிப்பாக சிஎம் வரும். டெஃபினட்டாக அடுத்த சிஎம் அவர் தான். அவர் வராருந்தால் எல்லாருக்கும் அல்லு, அவ்வளோதான் மேட்ரு. தெரியாதா, ரஜினி வேணும், ரஜினி வந்து அரசியலுக்கு வேணும், நல்லது செய்வார்னு எனக்கு நானா நம்புறேன். நீங்க நம்புறீங்க, அரசியலுக்கு வேணும் கண்டிப்பா, அரசியல் வேணும் கண்டிப்பா, ரஜினி வேணும். தூத்துக்குடியில வந்து சமூக விரோதிகள் உள்ள போந்துட்டாங்களே, அது சரியா தவறா? அது வந்து நமக்கு தெரியாது. என்னைய பொறுத்து ரஜினி வேணும், நான் அந்த வந்தா நல்லது செய்வார் நான் நம்புறேன். ஏன்னா அவர்லாம் ரொம்ப அந்த அவர் வயசுக்கு ரொம்ப அனுபவப்பட்டிருப்பாரு, யாருக்கு என்ன செய்யணுங்கிறது வந்து திங்க் பண்ணியிருப்பாரு. யார் சொல்லியும் அவர் கேட்கப்பட்டார், இங்கே நினைச்சா இங்கே செய்வார். காலா படம் வந்து இப்போ அவசியமாக இல்லை அப்படின்ற கேள்வியை விட, ரஜினிகாந்த் இந்த அரசியலுக்கு வர்ற அப்படி வர்றதுக்காக அவர் போடுற ஸ்டண்ட்டு வந்து ரொம்ப சிரிப்பாக இருக்குது. படத்தில் பார்த்திங்கன்னா ட்ரெய்லரில் ஒரு சீன் வருது, மக்களை கூட்டுறா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் தமிழகத்தில் நல்ல விஷயங்களுக்காக போராடுறவங்களுக்காக சமூக விருதிகள்னு பட்டா சொல்கிறாரு. அது யாருடைய வாய்ஸ் அவர் பேசுகிறாருங்கிறது தமிழ் மக்களுக்கே தெரியும். அதனால் இன்றைக்கு கூட நேற்று கூட பேட்டியில் வந்து போராடுற கன்னடர்களை சகோதர சகோதரிகளே அப்படிங்கிறார். இப்படி அவருடைய லைஃபுக்கும் படத்துக்கும் சம்மந்தமே இல்லை. போலீஸை அடித்தா கேட்பான் அப்படிங்கிறாரு, சினிமாவில் போலீஸை போட்டு அடிக்கிறாரு, தளபதியில் பார்க்குறோம். ஸோ இப்படி இருக்கும்பொழுது இப்படி ஒரு நபர், ஓகே அவர் சினிமா ஆக்டராக எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவருடைய படங்களாக ரசிவாகும், சினிமாவோடு இருந்துக்கிட்டோம், அரசியலுக்கு வேண்டாம், ஆனால் இப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த படத்துக்கு வரவேற்பு கொடுக்க மாட்டாங்க மக்கள், அப்படி கொடுக்காமல் இருக்கிறது தான் நல்லது. இந்த சமயத்தில் வந்து நம்ம தமிழக மக்களை வந்து சமூக விரோதின்னு சொன்ன ஒரு நடிகரோட படம் வந்து தமிழ்நாட்டு மக்களால் வரவேற்கக்கூடாது. இது இதை வந்து நான் உண்மையாக கண்டிக்கிறேன். சமூக விரோதின்னு சொன்னது சரியாக தவறா? கண்டிப்பாக தவறு. இது வந்து அவர் வந்து சரியாக அவர் வந்து மறுபடி மன்னிப்பு கேட்டாலும் இது வந்து வந்து ஒரு கண்டனத்துக்கு உட்பட்டது. இப்போ காலா படம் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஃபுல்லாக வந்து ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்குது, இந்த டைமில் வந்து காலா படம் வந்து அவசியமாக அவசியம் இல்லையா? கண்டிப்பாக அது மூவி வர்றது எல்லாத்துக்கும் யூஸ்வலாக வர்றது தான், ஆனால் அது ஒரு பெருசாக எடுத்துக்கிறத வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மூவிக்காக அவ்வளோ இம்பார்ட்டன்ட் எடுத்துக்கிறது அது பெரிய இது இல்லை. மக்களே சாகிறாங்க, நம்ம படம் எதுக்கு? அது அவங்களோட லைஃப், அது இது மக்களோட லைஃப், நம்மளோட லைஃப். ஒரு ரெண்டு பெட்டை பார்த்துட்டு போகிறது எதுக்காக வரணும் இங்கே? நாங்கள் பார்த்துக்க மாட்டோமா? என் குடும்பம் செத்துச்சுன்னு சொல்லிட்டு வந்து இப்போ 10 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, அதை விட 1 லட்சம் சேர்த்து கொடுக்குறோம். உங்கள் குடும்பத்தில் யாராவது சாவுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்களே, அப்போவே நம்ம யோசிக்கணும்ல. அப்போ வந்து மக்களோட இதை புரிஞ்சிக்கல, யாரும் மக்களோட கஷ்டத்தை புரிஞ்சிக்கல. ஆனால் நம்ம வந்து இப்போ எடுத்து நம்ம ஒரு லெவலுக்கு நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க நினைக்கிறாங்க. நம்ம கெத்தை மெயின்டைன் பண்ணணும், நம்ம கௌரவமாக இருக்கணும், அந்த மாதிரி அரசியல் தான் கொண்டு போகிறாங்களே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. இல்லை, எனக்கு அரசியல் அவ்வளோக்காக விருப்பம் இல்லை, ஆனால் அவர் ஏதோ பண்ணணுன்னு நினைக்கிறார் மக்களுக்கு. மக்கள் மேலே கொஞ்சம் அக்கறையாக இருக்கார், மற்றவங்க மாதிரி அவர் இல்லை. அவர் நிறைய விஷயங்கள் செய்கிறாரு, அது மீடியாவுக்கு தெரியாமல் பண்ணிடுறாரு. ஆனால் இது எப்படியே தெரிஞ்சு போச்சு, இது அவர் வராரன்னு எனக்கு தெரியல. முதலீட்டில் வந்து சமூக விரோதிகள் உள்ளே புந்துட்டார் வந்து ரஜினி சொன்னார். அது தவறு, எல்லாருமே போராட்டம் பண்ண தான் இருக்கிறாங்க, எல்லோரும் மனிதன் தான். தவறு போராட்டம் பண்ணதான் எதுவும் ஜெயிக்க முடியும். ஆமாம், ஸோ சொன்னது தவறு தான், தவறு தான். காலா படம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து காலா படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது, நமக்கு அதை பற்றி தெரியாது. படம் ரிலீஸ் ஆகலாம் வேணாம், ரஜினியோட படம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ரிலீஸ் ஆகுது. இப்போ வருமானம் போடுறாங்க, வருமானம் சம்பாதிக்கிறாங்க, அதான் நமக்கு தெரியும். மற்றபடி படத்தை பற்றி தெரியாது. சரி, ஓகே. செட்டலைட் விவகாரத்தில் ரஜினியோடும் இந்த ரஜினியோட நடவடிக்கைகள் ப்ளஸ் காலா படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது, இதை பற்றி உங்களுடைய கருத்து? ஸ்டெர்லைட் விவகாரத்தில் வந்து ரஜினி வந்து போகிறதை பற்றி தப்பு இல்லை, போயிட்டு போயிருக்கலாம். போய் அது எல்லாத்தையும் பார்த்த ஒரு நடிகர், அவர் போயிட்டு அதை எல்லாத்தையும் பார்த்தது வந்து தப்பு இல்லை. ஆனால் வந்து ஏர்போர்ட்டில் இறங்கி சரியான
கடுப்பான வார்த்தைகள் பேசினது வந்து தப்பு. அது வந்து எல்லாத்தையும் சேர்த்து சமூக விரோதிகள்னு சொன்னது தப்பு, அது வந்து ஏற்றுக்க முடியாது. காலா படம் வந்து ரிலீஸ் ஆகிற அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒரு படம், எல்லாம் மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஓடுற படம், அது வந்து அது அவர் படம் அதை நடிக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை, அது ஓடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் இந்த சினிமாக்காரங்கள்லாம் வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்தால் போயிட்டு பார்த்துட்டு வந்து பேசாமல் இருக்க வேண்டியதுன்னு, ஏன் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுக்கிட்டு தேவையில்லாத பேச்சு பேசிக்கிட்டு மக்களை கலத்துக்கிட்டு அரசியல்வாதிகளை தேவை பண்ணிட்டு தப்பு. வணக்கம் ப்ரோ. ஸ்டெர்லைட் வெர்சஸ் காலா, ரஜினியோட இந்த அவதாரம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸ்டெர்லைட்டில் வந்து அவர் சமூக விரோதிகள் சொன்னார் மக்களை, காலா படம் இப்போ இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து வெளியாகுது, இது எப்படி பார்க்குறீங்க? அதான் சமூக விரோதிகள்னு சொல்லிட்டு சமூக விரோதிகளாக மக்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு க்ரைசிஸ் நடந்திருக்கு தூத்துக்குடியில். இப்போ காலாவோட அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் தள்ளி வச்சுருக்காங்கன்னு தனுஷ் சொல்கிறதுக்கப்புறமும் இது உடனே இந்த காலா படம் வந்திருக்கு. ஆனால் உண்மையிலேயே படத்துக்கும் ஸ்டெர்லைட்டுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா உண்மை தான். ஆனால் இவர் அரசியலுக்கு வரேன்னு சொல்கிற இந்த மாதிரி சமயத்தில் இது தவிர்த்துருக்கலாம். மற்றபடி காலா அப்படிங்கிறது ஒரு திரைப்படம், அவ்வளோ அத்தோட பார்த்துக்கலாம். அதை காலா திரைப்படத்தை நீங்கள் வரவேற்கிறீங்க? ஆ, வரவேற்கிறது தான், ஒரு படமாக அதை வந்து வரவேற்கிறது தான் கண்டிப்பாக. அது அரசியல், அதில் வச்சு அரசியல் பண்ண வேண்டாம், அதை அது அது தேவையில்லை. ஸ்டெர்லைட்டில் அவர் சொன்னது சரியாக தவறா? ஸ்டெர்லைட்டில் அவர் சொன்னது வந்து கண்டிப்பாக 100% சரின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா மக்கள் போராடினாங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், அது அது தவறு அது அவர் சொன்னது. ரஜினியோட ஸ்டெர்லைட் வெர்சஸ் காலா, இது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக இப்போ அவர் வந்து லாஸ்ட்டு ப்ரெஸ்ஸில் பேட்டி கொடுத்துருந்தார்ல, அதாவது போலீஸை தான் வந்து சமூக விரோதிகள் வந்து உள்ளே நுழைஞ்சு போலீஸை தாக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி, அவர் வந்து யாரை வந்து சமூக விரோதிகள் அப்படின்னு சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக அவங்க வந்து போராட்டம் பண்ணவங்கள சொல்கிறாரா, இல்லை அதுக்கு மேலே இருக்க ஆட்சி பண்ணுறவங்கள அந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேணான் இருக்கோம் அவங்கள சொல்கிறாரா, இல்லை யாரை சொல்கிறாருன்னு தெரில. அவர் பேசின விதமே ஒரு குழப்பமாக தான் இருக்குது. அது எப்படி அவர் சொல்கிறாரு அப்படின்றது யாராலுமே ஜட்ஜ் பண்ண முடியாத ஒரு இதில் தான் இருக்குது. ஆக்சுவலாக சரியாக தவறு அவர் சொன்னது? அவர் சொல்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே தவறு தான். ஏன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி அங்கே போராடினவங்க எல்லாருமே வந்து வேறு எங்கிட்ட வந்து வந்து இல்லை கூலிப்படையிலேருந்து வந்தவங்கள உங்களே என்ன போல் வந்து அவங்களாம் ஒரு மனுஷங்க தான், தூத்துக்குடி மக்கள் தான். ஏன்னா நம்ம அவங்களுக்காண்டி இந்த இடத்துலையே நம்ம எவ்வளோ போராட்டம் பண்ணியிருக்கோம், எவ்வளோ இதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து அவர் பேசுனது வந்து தப்பு தான். காலா படம் இப்போ தமிழ்நாடு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்குது, இந்த டைமில் காலா படம் வந்து அவசியமாக அவசியம் இல்லையா? காலா படம் வந்து சத்தியமாக அவசியம் இல்லை தான். என்ன ஒரு ரஜினி ரசிகர்கள் இந்த மாதிரி ரஜினியை பழைய ரஜினியாக போய் பார்க்கணும் அப்படின்னு இருந்தால் போய் தியேட்டரில் போய் பார்க்கலாம். பட் வந்து இந்த மாதிரி நேரத்தில் வந்து அவசியம் இல்லைன்னு தான். பட் இப்போ தான் எல்லாம் முடிஞ்சிடுச்சுல, ஸ்டெர்லைட் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எல்லாமே போய் போய் பார்க்குறவங்க போய் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ரஜினியோட ஸ்டெர்லைட் வர்சஸ் காலான்னு சொன்னால் அது சும்மா இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த பிரச்சனையை மறைக்கிறதுக்காக தான், மிச்சப்படிலாம் வேறு ஒன்றுமே கிடையாது. சமூக விரோதிகள்லாம் கூட சொல்லியிருக்காரு ரஜினி, அவர் சொன்னது பார்த்திங்கன்னா அது சுத்தம் பொய், அதெல்லாம் சரி அப்படி சமூக விரோதிகள்னு இருக்கட்டும். எத்தனை பேர் இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணாங்க? 13 பேர் செத்துருக்காங்க. 13 பேரும் சமூக விரோதியா இல்லை டெரரிஸ்டா எதுவுமே கிடையாது. அதுக்கான சாட்சி சொல்கிறாங்க, ரஜினி மட்டும் சொல்லலை, எல்லாருமே நிறைய பேர் சொல்கிறாங்க. அதாவது சமூக விரோதிகள் நிறையா பேர் வந்து ஊடுருவிட்டாங்க, அதனால தான் அந்த ஷூட்டிங் வந்து கொடுத்தது. சரி அப்போ யாரை அரெஸ்ட் பண்ணீங்க? யாரையுமே அரெஸ்ட் பண்ணலையே. இப்போ 13 பேர் செத்தவங்க, அவங்களாம் யார்? அவங்களுக்கு செத்ததுக்கு அதுக்காக அது இப்போ என்ன டிசிஷன் எடுத்தாங்க எதுவுமே? இப்போ இன்றைக்கு காலையில் நியூஸ் பேப்பரில் பார்த்தா இதுக்கு வந்து இனிமேட்டு தான் வந்து ஆக்ஷன் எடுக்க போகிறதா சொல்கிறாங்க. எடுப்பாங்களா என்னென்னு தெரில, அடுத்த ஏதாவது பிரச்சனை வந்தால் அதையும் மறந்துடுவாங்க. இப்போதைக்கு இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிறதுல இந்த படம் அவசியம் இல்லை. இதுவுமே பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு இதை மறைக்கிறதுக்கு இன்னொரு இது, அவ்வளோதான். காலா படம் அதோட இதை சொல்லப்போனால் படத்துக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஸோ ரஜினி அதுலேயும் ரஜினி இதுலேயும் ரஜினிங்கிறனால நிறைய பேர் கம்பேர் பண்ணுறாங்க. இந்த சுச்சுவேஷனுக்கு சொல்லப்போனால் இது அவசியம் இல்லை. இப்போதைக்கு நம்மளுக்கு நம்ம மக்கள் தான் தேவை. தூத்துக்குடியில் 13 பேர் செத்துருக்குறாங்க, இன்னும் வந்து நிறைய பேருங்கிறாங்க, அது உண்மையாக பொய்யான்னு தெரில. பட் 13 பேரில் வந்து ரொம்ப இதெல்லாம் அநியாயம் இல்லை. ஸ்டெர்லைட் வெர்சஸ் காலா, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸ்டெர்லைட் வந்து அவர் சமூக விரோதிகள் பூந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த ப்ரோட்டஸில், அது சரியாக தவறா? ப்ரோ அது தவறு தான் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. ஓகே. காலா படம் இந்த தமிழ்நாடு வந்து இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குது, இந்த டைமில் வந்து காலா அவசியமாக அவசியம் இல்லையா? இப்போ தேவையில்லை ப்ரோ, ஆஃப்டர் வாட்ச் இது ஃபினிஷ் பண்ணக்கப்புறம் வந்தால் நல்லாயிருக்கும். தேங்க்யூ. ரஜினியோட ஸ்டெர்லைட் வெர்சஸ் காலா, இதை நீங்கள் எப்படி பாருங்கள்? ஸ்டெர்லைட் விவகாரத்தில் வந்து அவர் சொன்னார் சமூக விரோதிகளில் வந்துட்டான்னு சொல்கிறாரு, இப்போ காலா படம் இது அவசியமாக அவசியம் இல்லையா? அது சமூக விரோதின்னு சொல்கிறது வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தான் அவர் சொல்கிறாரு. அதனால்
அந்த காலா வந்து இளைஞர்களும் இந்த தமிழர்களும் புறக்கணிக்கிறது தான் வந்து கரெக்டாக இருக்கும். அதை வந்து எல்லோரும் செய்யணும். அவர் சமூக விரோதிங்கிறாங்களே, அவரோட பார்வையில் சமூக விரோதினா யார் சரிங்களா? அவர் ஃபஸ்ட்டு இதெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடியே வந்திருக்கணும். தொண்டு கிளம்பிடுச்சு, இனிமேல் அவர் வந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல நமக்கு. அவர் வேஸ்ட்டுங்க, அவர் சரிப்பட்டு வர மாட்டார். நமக்கு போய் படம், அது வந்து படம் படமாக பார்த்துட்டு போகிறது பெட்டர். அதனால் அது படத்தை பற்றி நம்ம வந்து பேச விரும்பல. நானும் படம் பார்ப்போம் தான், எல்லா படமும் பார்ப்போம் தான். அவர் படம்னா இன்ட்ரெஸ்ட்டு தான், பட் ஆனால் அவர் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டார். ரஜினியோட ஸ்டெர்லைட் வெர்சஸ் காலா, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காலா படம்லாம் இப்போதைக்கு தேவையில்லை. ஸ்டெர்லைட்டில் அவர் அது மாதிரி பேசினது தப்பு தான். அந்த சமூக விரோதிகள் அவர் வந்து சொன்னார், அது சரியாக தவறா? அது தவறு தான், பேசக்கூடாது. என்ன எந்த காரணத்தினால அவர் அப்படி சொல்லியிருப்பாரு அது தெரில, பட் இப்போ அவர் சொன்னது தவறு. ரஜினியோட ஸ்டெர்லைட் வெர்சஸ் காலா, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸ்டெர்லைட்ல வந்து அவர் சமூக விரோதிகள் வந்து உள்ளே வந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னார். ப்ளஸ் வந்து இந்த டைமில் தமிழ்நாடு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குது. இந்த டைமில் வந்து காலாவோட படம் ரிலீஸ், ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? யார் சமூக விரோதி? இல்லை அவர் தான் சொல்லியிருக்காரு, யாருன்னு தெரில, அவர் தான் சொல்லியிருக்காரு. கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு சொம்பு தூக்குற அவங்கெல்லாம் வந்துட்டு தேச தியாகிகள், நாங்கள் எங்கள் அடிப்படை உரிமைகளுக்காக போகிறோம்னா நாங்கள் சமூக விரோதியா அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. யார் அவர்? ரஜினிகாந்த். நீங்கள் வந்து அவர் என்ன தூத்துக்குடிக்காரராக இருப்பார் போல இருக்கு, தூத்துக்குடியா நீங்கள்? இல்லை இல்லை, திருச்சி தான். தூத்துக்குடிக்கார் மட்டும் கேட்டால் பரவாயில்ல, நாங்களும் கேட்போம். எங்களுக்காக எந்தெந்த விஷயத்துக்காக ரோட்டில் இறங்கி போ எங்களுக்காக வந்து உரிமையாக வந்து நின்று பண்ணார். இல்லை இல்லை, இன்றைக்கி அவர் படம் ரிலீஸ் ஆகலன்னு டெய்லியும் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. இந்த நாலஞ்சு நாள் எல்லா டிவி எல்லா சேனல்ஸுமே அவரை தான் காமிச்சிட்ருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு எப்போ வந்தார் அவர் கர்நாடகாவில் கெஞ்சிடாரு என் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு? ஸோ இப்போ வந்து ஸ்டெர்லைட்டில் அவர் சொன்னது முற்றிலும் தவறு. தவறு சரின்னு விவாதமே தேவையில்லை, தப்பு தான். ஆ ஓகே. இப்போ காலா படம், காலா படம் வந்து இப்படி எல்லாமே மக்கள் வந்து போராட்ட கிழமை தமிழகம் இருக்குது, அந்த டைமில் வந்து அவசியமாக இல்லையா? தேவையில்லை தான், தேவையில்ல. இப்போதைக்கு இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு படமாக பார்க்கலாமே. அப்படி கிடையாது, இப்போ இருக்கிற பிரச்சனையெல்லாம் மக்கள் எல்லாத்தையுமே டைவெர்ட் பண்ணி விடுறதுக்கான இதுதான் அது. ஆ, காலா படம் வந்து இதை வந்து எப்போ வேணாலும் ரிலீஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஐபிஎல்லும் இப்போ நடந்துச்சு, அது தடை, அது வந்து டைவெர்ட் ஆகும்னு சொன்னீங்க, ஆனால் அது ஒன்றும் டைவெர்ட் ஆகலை, அது பாட்டு ப்ரொடெஸ்ட் பாட்டு நடந்துட்டு தான் இருந்துச்சு, ஐபிஎல் பாட்டு நடந்தது. அப்படி கிடையாது, அது இருந்தது அவ்வளோதான். அதுவும் டைவெர்ட் ஆனதுக்கான காரணங்கள் தான். ரஜினியோட ஸ்டெர்லைட் வெர்சஸ் காலா, ஸ்டெர்லைட் விவகாரத்தில் சமூக விரோதிகள் வந்து உள்ளே வந்துட்டார் சொன்னார், சரியாக தவறா? இந்த டைமில் தமிழ்நாடு வந்து ஃபுல்லாக போராட்டக்கலமாக இருக்குது, இந்த டைமில் வந்து காலப்படம் அவசியமாக இல்லையா? இந்த டைமில் வந்து அவர் சொன்னது தவறானது தான், சமூக விரோதிகள் தவறு தான். ஓகே, காலப்படம் அவசியமாக இல்லையா இந்த டைமில்? அது வந்து பொருட்களமாக இருக்குது, பொருட்களமாக தான் இருக்குது. இப்போதைக்கு வந்து இப்போ பிரச்சனைகளை வந்து வர்றது கொஞ்சம் சிரமம் தான், கொஞ்சம் பார்த்து இது பண்ணுறது நல்லது. காலம் வந்து இப்போ முற்றிலும் தேவையில்லை, தேவையில்லை. ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. தளபதி வந்து போயிருக்கிறாரு, தளபதி வந்து எப்படி பார்க்குறோம்? உனக்கு போனது வந்து கரெக்டாக தப்பா, போனது கரெக்டாக தப்பா? இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.